பல பல கோடி மக்கள் நெஞ்சிலும் வந்து நீயே பல பல கோடி மக்கள் நாவிலும் பெருமை நீயே பைமுனலமுதம் போய்ந்த பண்பு நீ பரிவு நீயே பாரத தாயே உந்தன் பதமலர் மறக்கிறோமே नहीं।
இந்த வீரமக்கே வேலு நாச்சியார் வீர வணக்கம். எங்கள் நாட்டின் மீது படையெடுக்க வந்த அண்ணியனே சூழ்ச்சியார் கணவனை கொன்று விட்டார். வீரத்துக்கு பேர் போன நாங்கள் உன்னை நாட்டியான அனுமதிக்க மாட்டோம். வெள்ளை பதுங்கியனே நேருக்கு நேர் என்று போராட்டம் என்று கோரியனே உன்னை பழிவாங்க புறப்பட்டு விட்டேனடா. சிவகங்கை தீவை நான் விரிவு மீட்பேன். என் பெற்றோர் கற்பட்ட கலைகள் வீண் போகவில்லையடா. சிவகங்கை வீரர்கள் எம்மிடம் நிற்க வெற்றி அமதே. காலை காலால் எட்டி வர சொந்தவனை உன் வீடுகள் என்னை என்ன செய்திட முடியும்? பழகி தலைகள் படமாய் போல சீவிடுவேன். என் தாய் திருநாளை வீட்டுக்குள் உணவும் மணியில் ஓய்வெடுப்பேன். வெள்ளையனை எதிர்த்து வெற்றி பெற்று முதல் வீரமணி என்று சரித்து நிமித்தினர். பாட்டுகள் வீரர்களே வெற்றி வேல் வீரர்கள் வெற்றி வெற்றி வெற்றி. குயிலை கூவ செய்வதோடும் வெள்ளையனை நாட்டை விட்டு ஓடச் செய்யும். வீரர்களே அங்கே கூட அகற்றுங்கள். வெற்றி வெற்றி வெற்றி. என் போன் வீரர்கள் இந்த ஏஞ்சியை கேட்டிருந்தால் பல நூற்றாண்டு பின் நம் தாய்மொழி கூடி பட்டவளை வீசி பறந்தது. வெள்ளையர்கள் வந்த வழி திரும்பி சென்றனர். உங்கள் அனைவருக்கும் இந்த வீர தமிழ்ச்சி நன்றி வணக்கமும். பாரதிய பண்பாடு மற்றும் கலாச்சாரம் சார்ந்த உறுதிமொழியை உங்கள் முன் நான் கூற வந்துள்ளேன். நம் அவற்றில் உள்ள மரங்கள், அதை வாழ்கின்ற விலங்கினங்கள், இவைகளை போற்றும் விதமாக விருட்சவந்தனம் மற்றும் நாகவந்தனம் நடத்தப்படுகிறது. மனிதர்களால் வளர்க்கப்படுகின்ற ஜீவராசிகளை போற்றும் விதமாக கோவில்வனம், கஜவந்தனம் மற்றும் துளசி வந்தனம் நடத்தப்படுகிறது. நீர்நிலைகள் மற்றும் இயற்கையை போற்றும் விதமாக கங்கா வந்தனம் அண்ட் பூமி வந்தனம் நடத்தப்படுகிறது. முன்னோர்களை போற்றுதல், பெற்றோர்களை மதித்தல் மற்றும் மனித மாண்பு வளர்த்தல் விதமாக மாத்ரு பித்ரு வந்தனம், அதிதி வந்தனம், ஆச்சாரிய வந்தனம் நடத்தப்படுகிறது. பெண்மையை போற்றும் விதமாக கன்யா வந்தனம், சுவாசினி வந்தனம் நடத்தப்படுகிறது. நம் நாட்டின் எல்லையை காக்கின்ற போர் வீரர்கள் மற்றும் நம் பாரத தாயை போற்றும் விதமாக பாரத மாதா வந்தனம் மற்றும் பரம்பரை வந்தனம் நடத்தப்படுகிறது. இவை இன்று நம் பள்ளியில் இன்ஸ்டன்ட் பேட்ரியாட்டிசம் அதாவது பாரத மாதா வந்தனமும் பரம்பரை வந்தனமும் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இவை அனைத்தையும் நம் பள்ளி முதல்வர் தமது மாணவர்களை ஊக்கப்படுத்தி அவர்களுக்கு பண்பாடு மற்றும் கலாச்சாரங்களை கற்க வழிவகை செய்து தருகிறார். இப்பொழுது எல்லாரும் உறுதிமொழியை Sweat.